ரவி அவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட குடும்பம் ரொம்பவே ஒடிஞ்சு போயினா விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கறத பிரபலமான பத்திரிகையாளர் இப்ப பல உண்மைகளை உடைச்சு சொல்லியிருந்தாரு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ஜெயம் ரவி அவரு தனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனா ஆர்த்தி அவங்க எனக்கு விவாகரத்து வேண்டாம், பிள்ளைங்களோட நலனுக்காக நான் கொஞ்சம் ரவி அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. ஆனா ரவி அவரு இதுல உறுதியா இருக்காரு. அந்த வகையில ஜெயம் ரவி அவரு கொஞ்ச நாளாவே ரொம்ப மன அழுத்தத்துல இருந்திருக்காருன்னு அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது காதலிச்சு திருமணம் பண்ண ரவி அவரு கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்லித்தான் அவங்களுடைய குடும்பம் ரொம்பவே நம்பினாங்களாம். கொஞ்ச நாளா ரவி அவருடைய படங்கள் எல்லாம் நிறையவே தோல்வியை சந்திக்கிறது அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா அண்ணனும் அப்பாவும் ரவி அவர் வந்து கண்டிப்பா வெற்றி நாயகனா வரணும் அப்படின்னு பல படங்களை ஹிட் கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய வெற்றி படங்களை நடிக்க வச்சு ஹீரோவா மாற்றினாங்க. இப்படி இருக்க ரவி அவருக்கு இப்ப எல்லா படங்களுமே தோல்வி ஆகுது என்ன காரணம் அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியில்தான் இருந்திருக்காங்க. இந்த சமயத்துலதான் பொன்னியின் செல்வன் படத்துல ராஜராஜ சோழனா நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடக்கூடாதுன்னு ரவி அவரும் நிறைய முயற்சி பண்ணி ரொம்பவே அருமையா அதுக்காக ரெடி ஆகி உடல் எடையெல்லாம் அதிகப்படுத்தி ராஜராஜ சோழனாவே நடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பும் அவருக்கு கிடைச்சது. இதுக்காக நிறைய மருந்துகளை எல்லாம் கூட எடுத்திருக்கார் போல. அதாவது அதுக்கப்புறமா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் மருந்துகளை எடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துல ரவி அவருக்கு உடல்நிலை இதனால சரியில்லாம போயிருச்சு. மருத்துவமனையில சேர்த்த சமயத்துல ஜெயம் ரவி அவரு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காரு. அதனாலதான் இந்த மருந்துகள் எல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் கூட சேராம இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது பெற்றோருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்திருக்கு. ரவி அவருடைய கால் ஷீட் அப்புறம் படங்களுக்கான கதையெல்லாம் கேக்குறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆர்த்தி அவங்களுடைய அம்மா சுஜாதா அவங்க தான் கவனிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களே கதையெல்லாம் கேட்டு செலக்ட் பண்ணி படங்களை எல்லாம் கொடுத்துதான் ஜெயம் ரவி அவருக்கு தோல்வியா அமைஞ்சிருக்கு. ரவி அவரை மறுபடியும் வெற்றி படம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரவி அவருடைய அண்ணன் அவரு இனி அடுத்ததா தனி ஒருவன் 2 படத்தை எடுக்க திட்டமிட்டு இருக்காரு. ஆனா அந்த படத்துக்கு கூட கால் ஷீட் கொடுக்க முடியாத அளவுக்கு ரவி அவங்களுடைய மாமியார் வந்து நிறையவே தேதிகளை எல்லாம் அவருடைய படங்களுக்கு புக் பண்ணி வச்சிருக்காங்க. தன்னுடைய சொந்த அண்ணனுக்கு தேதி கொடுக்காம அலைய விடுறதை நினைச்சு ரவி அவரு ரொம்பவே நெருக்கடியில இருந்திருக்காரு. அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. ஆர்த்தி அவங்களும் ரொம்ப காதல்ல தான் இருந்திருக்காங்க ஜெயம் ரவி அவர்கிட்ட. இந்த அதீத காதல் எங்க ஜெயம் ரவி அவரு நம்மள விட்டுட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காம். ரவி அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு ஆர்த்தி அவங்க செக் பண்ற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து பெருசாயிருச்சாம். அது மட்டும் இல்லாம வீடியோ கால்ல வந்து 360 degrees ரூம் எனக்கு காட்டுங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இப்படி நினைச்சது எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரவி அவரு ரொம்பவே குழப்பத்துல இருந்தாராம். ஒரு கட்டத்துல இது வந்து வீட்டுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இவங்களுடைய நலனுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு பேசி ஒரு முடிவை எடுங்க, அடுத்தடுத்து படங்கள்ல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க.